Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wa ma khalaqtul jinna wal insa illa liya'budun. Allah subhanahu wa ta'ala இந்த உலகத்திலே மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததின் நோக்கம் பற்றி கூறுகின்ற போது, நாங்கள் மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததன் நோக்கம் எம்மை வணங்குவதற்காக மாத்திரமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாங்கள் இந்த உலகத்தில் அவர்களை படைக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எம்மை எந்த நோக்கத்திற்காக இவ்வுலகத்தில் படைத்தானோ அதை நாம் மறந்தவர்களாக அவனை வணங்குவதை தவிர மற்றைய எல்லா விடயங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்குவதை விட, அவனுக்கு நன்றி செலுத்துவதை விட, நாம் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பது, சொத்துக்களை சேர்ப்பது, வீடுகளை மாடா மாளிகையில் போல் கட்டுவது போன்ற செயல்களில் நாம் கூடுதலாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் சையிதுனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலை மீது ஏறி சென்றார்கள். அங்கு ஒருவர் வெயிலில் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். சீதனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி, மனிதா, நீ இந்த வெயிலிலே தொழுது கொண்டிருக்கின்றாயே, உனது உடம்பில் வெயில் படுவதை தடுத்து கொள்ள நீ ஒரு கூடாரத்தை இந்த இடத்தில் அமைத்து கொள்ளக்கூடாதா என்று அந்த மனிதரிடம் சீதனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் என்ன பதிலளித்தார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் 700 வயதுக்கு மேல் வாழ மாட்டேன் என்று பல நபிமார்கள் என்னிடம் கூறியுள்ளனர். இத்தனை குறைந்த வயதை பெற்றுள்ள நான் வீட்டை கட்டுவதில் என் வாழ்நாளை செலவு செய்ய விரும்பவில்லை என்று அந்த மனிதர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளித்தார். அப்போது சீதனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரை நோக்கி, இதை விட ஆச்சரியமான ஒரு விடயத்தை நாம் உமக்கு சொல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, கூறுங்கள் என்று சீதனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார். அதற்கு சீதனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உலகின் இறுதி காலத்தில் தோன்றும் மனிதர்கள் 100 வயது கூட வாழமாட்டார்கள். ஆனால் அவர்களோ 1000 வருடங்கள் வாழ்வது போல் எண்ணிக்கொண்டு மாடா மாளிகைகளையும் சொத்துக்களையும் பணம் சம்பாதிப்பதையும் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளை செலவு செய்வார்கள் என்று ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதற்கு அந்த மனிதர் கூறினார், அச்சமயம் நான் உயிரோடு இருப்பின் நான் என் வாழ்நாளை ஒரே சஜிதாவில் கழித்து விடுவேன் என்று அந்த மனிதர் பதிலளித்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 700 வருடம் வாழ்நாள் கொடுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய பதிலை பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனை நாள் இவ்வுலகத்தில் வாழப்போகின்றோம், எத்தனை வருடம் நாம் இந்த உலகத்தில் வாழப்போகின்றோம், வாழ்கின்ற அந்த நாட்களில் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த நியமத்துக்களை அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகுவோமாக. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவன் பொருந்திக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக.